சாய்ராம் இன்னைக்கு நம்ம பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவோட 96th பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பத்தி நம்மள பார்க்க இன்னைக்கு நீலா கண்ணன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பகவானுடைய லீலைகளையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸையும் சுவாமியோட நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? நமஸ்தே நீலா. எனக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அது வந்து எப்படி என்னங்கறது சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் சுவாமிக்குள்ள அந்த ஃபோல்டில எப்படி இறங்கினீங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. வி நாராயண் சுவாமியோட ஃபேமிலி அப்படினு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமை படுறேன். மியூசிக் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, சோ எங்களுக்கு அதுல இருந்து நாங்க தப்பிக்கவே முடியாது. வெதர் யூ லேர்ன் சிங்கிங் ஆர் நாட், பை டிஃபால்ட் வந்து பாட்டு வரும், எல்லாருக்குமே பாட்டு வரும். எங்க அதுல எல்லாருமே பாடுவோம் ஆத்துல. ஸோ அதனால எப்படி வந்து ஹவு ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு சாய்ராம் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து மஸ்கெட்ல ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஃபுட். அப்பா வாஸ் பார்ட் ஆஃப் சாய் சமிதி. அங்க வந்து ரெகுலரா வந்து இந்த பஜன்ஸ் எல்லாம் வந்து அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணா. அங்க நாங்க போனோம், நாங்க வந்து இப்போ விவர் ஆல் கிட்ஸ் 7th ஸ்டாண்டர்ட், நாங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட், நாங்க ரெண்டு பேரும் அங்க வென் வி லேண்டட் தேர் தட்ஸ் வென் வி காட் டு நோ அப்பா இஸ் அ பஜன் சிங்கர் இன் சாய் சமிதின்ட்டு. அப்போ எனக்கு சுவாமி பத்தி அவ்வளவோ தெரியாது, பட் அப்பா மூலமா தான் எனக்கு வந்து அவர் அப்பா யூஸ் டு ஷேர் எப்படி அவரோட ஆஃபீஸா இருக்கட்டும் சக்சஸா இருக்கட்டும் அதுக்கு எப்படி அந்த பஜன்ஸ் பாட பாட அப்பாவுக்கு எவ்வளோ க்ரோத் பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி அவருக்கு வந்ததுன்றது வந்து ஹி யூஸ் டு ஷேர் ஓப்பன்லி. எனக்கு சின்ன வயசா இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஹேட் தட் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிளஸ் நேச்சுரலி ஒரு ஐ ஹேட் தட் இன்க்ளினேஷன் டு லேர்ன் பஜன்ஸ், டு சிங் பஜன்ஸ். அண்ட் அப்பா யூஸ் டு ஹாவ் அ ஸ்ருதி பாக்ஸ், அதில் தான் எங்களுக்கு சொல்லி தருவா, உட்கார வச்சு ஹி வில் ஸ்டார்ட் வித் ஃபியூ பஜன்ஸ் அண்ட் ஸ்ரத்தையா கத்துப்போம். ஒரு அது டைம் போறதே தெரியாது. ஸோ அப்படிதான் வந்து வி காட் ஆர்செல்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிங் ஹிஸ் பிரேஸ். அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் நாங்கள் வயசு ஆக ஆக கதை கேட்கறது, பாட்டி நிறைய கதை சொல்லுவா, அப்பாவோட அம்மா நான் என் பாட்டி, ஸோ நிறைய கதை சொல்லுவா சுந்தரம் பத்தி, அதுலோட லீலைகள் எல்லாம் பாட்டி எங்களுக்கு உட்காந்து சொல்லி சொல்லுவா. ஸோ இப்படி நாங்கள் கேட்டு கேட்டு வி க்ரூ அப். பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு சத்யசாய் அண்ட் ஷிரடி. ஸோ முதல்ல நானே கேள்வி கேட்பேன் என்னோட ஃபேமிலி கிட்ட. ஸோ எனக்கு வந்து ஷிரடி பாபா கோயில் அடிக்கடி போவேன் நான். ஸோ சுந்தரம் கூட்டின்னு போகும்போது நான் ஷிரடி போயிட்டு சுந்தரம் வரேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்படி சொல்லும்போது தான் வந்து என்னோட அத்தை சொன்னா, ரெண்டு பேருமே ஒருத்தர் தரடி, இங்கே போனா அண்ணன் அங்கே போனா என்ன. ஸோ அது இட் டுக் மீ சச் அ லாங் டைம் டு கெட் திஸ் பட் அதுக்கப்புறம் தான் அந்த அவளோட இன்கார்னேஷன்ஸ்லாம் பற்றி ஐ காட் டு நோ அகெயின் த்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் மை பாட்டி தென் ஃப்ரம் மை டேட் ஏனோ. ஸோ இந்த பஜன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு என்ன தோணுன்னா எவ்ரி டைம் ஐ சிங் பஜன்ஸ் ஃபார் ஹிம் ஐ ஃபீல் லைக் ஒன்லி ஐம் சிங்கிங் ஃபார் ஹிம். தென்மோ ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. எனக்கு அதனாலேயோ என்னமோ எனக்கு பஜன்ஸ் நான் வந்து எங்க இருந்தாலும் போயிடுவேன் நான். அப்பா அப்பா பாடினா அப்படியே மெய் வரந்து நான் கேட்டுட்டு இருப்பேன். ஐ யூஸ் டு எவ்ரி சிங்கிள் டைம் ஐ சிங் ஹிஸ் பிரேஸ் ஐ வில் ஹேவ் டியர்ஸ் இன் மை ஐஸ். தேசே அது தேசே சில அதாவது ஒரு ஒரு பகவானோட லவ் வந்து யூ கே நாட் ஹேண்டில், இட் வில் பி டூ ஓவர்வெல்மிங். அதை வந்து நான் ஐ ஹவ் ஃபெல்ட் இட். ஸோ அது நிஜமாவே தாங்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கல் ஆஃப் லவ்வே வந்து வி கே நாட் ஹேண்டில். அதெல்லாம் டஃப் மொமெண்ட்ஸில் இன் மை லைஃப் ஐ ஹவ் ஹேட் தோஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். அது இப்போ நினைச்சா கூட ஐ வில் ஹாவ் கூஸ் பம்ப்ஸ் ஹவு இட் ஹேப்பன்ட் அப்படின்றது புரிவா கிட்ட தான் சொல்ல முடியும். யூனோ தே நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட்ல, அதர்வைஸ் தே வில் திங்க் யூனோ ஷீ இஸ் ஜஸ்ட் வீல்டிங் ஹர் ஓன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவா. இல்லை, நிறைய நடந்திருக்கு, இது எல்லாமே உண்மை. எவ்ரி திங் தட் ஐ எம் சேயிங் யாரெல்லாம் பார்க்குற அளவு யூஎஸ்க்கு தெர் ஆர் எபிசோட்ஸ்
why unmen solla believe pannadava kuda yen believe panuva appdi na solrena my life has turned out so beautifully that's the sign that you're not lying actually so avlo alaga it has turned out is because na solradhu ellame the miracles ellame vandu it has turned my life around and and the over stage liye vandha enna vandu enmo kai pidichi kootin pora mari or feeling தப்பு செஞ்சா கரெக்ட் பண்ணுவார் அதுவும் நடந்திருக்கு when I mess it up you know he will correct it அது வந்து அண்ட் பிளஸ் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னே எதர் கனவுல டக்குன்னு ஒரு வாட்டி வந்துருவார் அப்படி இல்லைன்னா அவர் படிக்கிற சச்சரித்தா புக்லயே எனக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும் அதெல்லாம் வந்து அது நான் அது நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு நமக்குள்ளேயே இருக்காருன்னு கூட எனக்கு தோணும் Sometimes I feel he's definitely within us, and that is what he's trying to tell all of us. And the consciousness, ne solvaliya. And the consciousness, na makuulleye irka andra mari ano kore feeling varo. Rumba how I felt it. That na mellak me or age la vandu or time la we will realize that. And the unaru ena koi po sevi po. அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு சைல்ட்ஹுட் பட் நான் அழுதது முதல் முதல்ல அவரை பார்த்து அழுதுன்றது ஐ திங்க் இட் வாஸ் இன் மை ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் தட் இஸ் வென் ஐ ஃபெல்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் காட் ரியல் அந்த கேள்வியெல்லாம் கேட்போம் இல்லையா அது எல்லாத்துக்கும் பதில் வந்து எனக்கு இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் இப்போ கஷ்டங்கள் பத்தி நினைச்சா எனக்கு ஒண்ணுமே எனக்கு என்னமோ ஒரு ஜோக் மாதிரி தெரியுது எனக்கு இவர் கூடவே இருந்து வந்துட்டு இருக்காருன்றது ஸோ இப்போ கான்ஃபிடென்ஸும் நிறைய இருக்கு ஈவன் இஃப் ஐ கெட் இன் டு எனி ப்ராப்ளம் ஐ நோ இட் வில் கெட் ரிசால்வ் பிகாஸ் எனக்கு சுவாமி என் கூட இருக்காருன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து 200% எனக்கு உறுதி ஆயிடுது ஐ கே நாட் சே இது உறுதி தட்ஸ் த வேர்ட் ஐ வுட் லைக் டு யூஸ் யோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எல்லாருக்கும் இந்த சிக்கன் பாக்ஸ் வரும் அது வந்து எனக்கு எனக்கும் வந்தது ஒரு ஃபியர் என்னன்னா கோர்ஸ் கிளாஸஸ் போக முடியாது அதே சமயத்துல வந்து அது எல்லாரும் சொல்ல மார்க்ஸ் எல்லாம் பாடியில வந்துடும் அப்படி இப்படின்னா பாபா கோயில் போயிட்டு அது தெரியாமலே எனக்கு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுன்ற ஃபீலிங் கூட எனக்கு அப்போ சத்தியமா எனக்கு தெரியல அது போயிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரியாம வேண்டிட்டேன் வேற அது என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட ஸ்ரீடி பாபா கோயில் போயிட்டு ஐ டோல்ட் எம் அவர் பாதத்துல வச்சுட்டு எப்படி வச்சுட்டு எனக்கு எனக்கு இந்த ஒவ்வொரு அந்த ஜுரம் பாடி பெயின்லாம் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஃபீவரே இல்லை எனக்கு மார்க்ஸ் ஒரு அங்கங்கே ஒரு ஒரு எண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஸோ ஒரு 8-10 அவ்வளோதான் இருக்கும் அதுவும் போயிடுது ஒரு 10 நாளில் அப்புறம் சித்தி சொன்னா நீ என்ன வேண்டிட்ட நீ சொன்ன பாபா எனக்கு ஃபீவர் கொடுக்காது அவர் எடுத்துட்டு இருப்பாரு எனக்கு அப்பதான் வந்து ஐ ரிலாக்ஸ் இட் ஹேப்பன்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ் நீலா we've all gone through some stage or the other where Swami has done something for us which has really moved us to tears because of the love that he has shared for us அந்த லவ் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது சாயமா அப்படின்னு கொடுக்கறது 1000 மதர்ஸ் கான் கிவ் தட் லவ் சோ 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 அதுதான் வந்து ஐ அப்பதான் வந்து நான் விக்கி விக்கி அழுதேன் தெரியாம நான் பண்ணிட்டேன் என்னமா ஐ ஷுட் ஹவ் டேக்கன் இட் ஆல் உனக்கு அது கொடுத்துட கூடாதுன்னு ஐ ஃபெல்ட் சோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் எபிசோட் வேர் ஐ நியூ திஸ் இஸ் வாட் ஹி டஸ் போய் நம்ம அழுதா அவருக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு தட்ஸ் வென் ஐ காட் டு நோ அதுக்கப்புறம்ல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்து இந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை எனக்கு பிரச்சனை இருக்கு ஆனா பாத்துக்கோ அதை நீ எடுத்துன்றாத அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் ஏன்னா தட் வாஸ் சம்திங் தட் ரியலி ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தி ஃபர்ஸ்ட் ஒன் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போவேன் நான் இன்னைக்கு என்ன எனக்கு மிரக்கல் நடக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் ஐ கோ இன்னைக்கு சுவாமி கூப்பிட்டதே ஒரு மிரக்கல் தானே ஆமா சோ டெஃபினெட்லி ஸோ அப்ப வந்து எனக்கு வந்து நான் கேட்டதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துட்டேன் ஒரு வாட்டி நான் வந்து சின்னதாக கேட்டிருந்தேன் ஒரு மாதிரி கனவுல வரணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இட் வாஸ் அ வெரி டஃப் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் ஐ ஹேட் எனக்கு வந்து நான் வந்து ஒரு
இப்போ ஒரு கம்பெனில I'm heading talent acquisition. Very very senior role. It's a senior management role. Of course it has taken time, but அவர் எப்போ கொடுக்கணுமோ அது சரியான நேரத்தில் தான் ஹி இஸ் கிவன் மீ ஃபார் ஷுர். எனக்கும் ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் த ரைட் டைம். ஏன்னா இப்போ இருக்கிற மனநிலை அண்ட் பக்குவம் அண்ட் ஆல் ஆஃப் தட், நான் அப்போ எடுத்திருந்தா கூட திங்ஸ் வுட் ஹவ் நாட் ஹேப்பன் ரைட், விச் ஹீ நியூ த ஆல் நோன். ஸோ அவருக்கு தெரியும் உனக்கு எப்போ கொடுக்கணும், எது எப்போ உனக்கு செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதான் நம்புறதுன்றது, யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் கிவ் யுவர் லைஃப் டு ஹிம் அண்ட் லெட் ஹிம் டேக் த கோர்ஸ். நீ வந்து டு நாட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சில விஷயம் நீயே பார்த்துக்கிறது, யூ வுட் லைக் இட். சில விஷயம் ஹி நோஸ் வாட் யூ கான் டூ, வாட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ. அதை மாத்திரம் யூ கேன் யூனோ டெஃபினெட்லி கிவ் ஹிம் அண்ட் யூனோ ஹி வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் வந்து அதான் எக்ஸ்பெக்டேஷன் வச்ச நாள்லாம் நடக்கலை. நான் வந்து யோசிக்காத நாளில் தான் வந்து அவரை பற்றி யோசிக்காத நாளில் வந்து ஒரு பிரமாண்டம் பண்ணிட்டார். என்னென்ன தூங்கிட்டுருக்கேன், ரொம்ப கவலை தான், ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐ லாஸ்ட் மை ஜாப் அஸ் வெல். அந்த பீரியடில் ரொம்ப ஃபைனான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள். எப்படி ஏன்னா ஐ டென்ட் ஹாவ் அ பிளேஸ் டு ஸ்டே, அதாவது டென்ட் ஹாவ் அ பிளேஸ் டு ஸ்டே, ட்ரபிள், மேரேஜ் எல்லாமே சேர்த்து வந்தது. அது ஒரு டைம்ல வந்து எல்லாம் சேர்ந்து கூடி வந்தது பிரச்சனை. I still remember those days. I shared all this with Malini at the time. தூங்கின்னு இருக்கும் போது ஒரு மார்னிங் ஒரு 4:30 அப்படி இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு. இதை நான் வந்து தண்டோரா போட்டு சொல்லியிருக்கேன் எல்லார்கிட்டையும். He appeared on my wall in my bedroom. Shiradi Baba, இவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் பிக்சர், பெருசா பளிச்சுன்னு ஹி அப்பியர்ட் ஆன் மை வால். அது எழுந்து நான் சேவிச்சேன், எழுந்து கை குப்பி நான் சேவிச்சேன் அந்த பிக்சரை. அதுக்கப்புறம் வந்தவர் முருகன். ரெண்டுமே இந்த மார்னிங் ஐ காட் விஷன். ரெண்டு பேரையும் பார்த்துட்டு எனக்கு வந்து அப்பவே தண்ணி வந்தது, யாரையும் எழுப்பி விட முடியல. முதல்ல அது ஐ திங்க் அது கனவா நினைவான்றது இல்லை, பட் ஐ நோ ஃபார் ஷுர் இட் இஸ் நினைவு, பிகாஸ் நான் எழுந்து கை குப்புறேன். நான் ஐ கேன் ஃபீல் போத் மை யூனோ ஹேண்ட்ஸ் ஹோல்டட் அண்ட் ஐ வாஸ் ப்ரேயிங். அவர் அப்படியே செவத்தில் அவர் தெரிகிறார். அதுக்கப்புறம் முருகர் ஃபுல்லாக அந்த ஃபுல் டெக்ட் அப் அண்ட் ஃபேர் கம்ப்ளெக்ஷன், அவ்வளோ அழகு அந்த முருகர் வேலோட போத் ஆஃப் தெம் அப்பியர்ட் ஆன் த வால். That's when I knew, okay, na ketadukku enakku vandu ipdi kadichirukku enakku nu solittu I was so restless. Ena solliyanume family la because excitement must have been running high. Ena enakku I didn't have the patience. Takkine yara elpadu amma ulki elpina appa elpina ella nalla thoongidiruka 2-3 mani neram aagum idha na eldu solrathukulla enakku I became very impatient. So அப்போதான் வந்து ஐ நியூ. அப்புறம் டக்கு ஞாபகம் ஓகோ, நான் வந்து உங்களுக்குள்ள கேட்டுட்டே இருந்தேன், அப்போ வரல, இருமா பொறுமா. அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் திஸ் இஸ் சோ பிக். இது வந்து நான் கேட்டிருக்க நிறைய பேர் சொல்லி நமக்குன்னு வந்தா தானே நம்ம நம்புவோம். நிறைய பேர் நான் வந்து சைட்டிங் எனக்கு கிடைச்சது, அவர் எனக்கு கனவுல வந்த நேரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னவாள்லாம் இப்ப நான் அவளோட சேர்ந்துட்டேன். ஐ வாஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆஃப் த குரூப், நோ ஐ ஃபெல்ட் தி ஆட் ஒன் அவுட். இப்ப நானும் சொல்லுவேன், நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி மேபி அஸ் கேம் ஃபார் ஹிம் ஆர் சம்திங் லைக் தட், ஆர் எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் டு கால் இட், பட் லைக் இது ஐ ஃபெல்ட் ஓகே. சோ தி பிகர் தி மிரக்கிள் தி மோர் எக்ஸைட்டட் யூ கெட் லேன்ஸ். அந்த மாதிரி ஆஃப்டர் தட் I started immediately after the dream, I started the bhajans again. In a nadula oru gap irundhathu, thirupi aarambichen bhajans. I got my job as well in my third week of bhajan. Thursday aniki da ellame enak Thursday da nadakkum. Thursday aniki phone call varu, interview call varu. Thursday aniki enga ammave solva eppadi unak vyaadakkama da varu appinuva edhaavadhu or interview reschedule aana kuda Monday aniki meet panna vendi irundha cancel aidum adha enak theriyume unak da cancel aidum theriyume Thursday dhaan unak varu appinuva. So Thursday endradhu oru most important Thursday and Sunday.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாள் ஆயிடுது எனக்கு. ஸோ எல்லாமே தேர்ஸ்டே தேர்ஸ்டே தேர்ஸ்டே. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையே தேர்ஸ்டேஸ்ல வந்து எனக்கு வந்து இட் வில் பி தி ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் நியூ ஆர் தி யூனோ எண்ட் டு சம்திங் கிரேட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்கிறது எனக்கு தேர்ஸ்டேஸ். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சைட்டிங் ஐ ஹேட் ரைட் நெக்ஸ்ட் டு மீ. ஹி அப்பியர்ட் ஆன் த வால் அண்ட் பியூட்டிஃபுல் பிக்சர். அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் ஏக்கம் இருந்தது, சரி நவ் தட் யூ அப்பியர்ட் ஆன் த வால் ஹீஸ் கமிங் பர்சன் ஆல்சோ அப்படின்ட்டு. அது அவர் வந்து இன்னும் நடக்கலை, பட் அதுக்கு பதிலாக எனக்கு கனவுல வானத்தில் தெரிஞ்சார். ஸோ தட் வாஸ் மை செகண்ட் சைட்டிங் ஆஃப் ஷிர்டி சாய். அதே பிரம்மாண்டமான ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் ஃபேஸ் அதையும் சேவிச்சார். ஸோ அங்கங்கே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கார், நேரம் வந்து காட்சி அடிச்சுட்டு இருக்கார். So these were the two most important ones that I wanted to share. I was very excited when Marini called me and said, medical share பண்ணனும்னா யார் ஓடி வர மாட்டா சொல்லுங்க to share. So இன்னைக்கு ஒரு காத்தால ஒரு ஒரு வேற விஷயம் இருந்தது, கொஞ்சம் தணுகல் ஆற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சம்பவம் யூனோ இட் வாஸ் ஹீ ஹூ மேனேஜ் என்னன்னு கோ டாக் அவருக்கு நிறைய மெடிக்கல் பண்ணியிருக்கேன் நீ போய் பேசு அப்படின்னு இருக்க. ஏன்னா அது ஆக்சுவலி போராது, டு பி ஆனஸ்ட். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். சொல்ல அவர் அவர் டூ ஹி லவ்ஸ் டு யூனோ கம் அண்ட் கிவ் தோஸ் சர்ப்ரைசிங் விசிட்ஸ் டு ஹிஸ் யூனோ டிவோட்டீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சைல்டு அட் ஹார்ட் தட் ஹீ இஸ். ஸோ ஹீஸ் ஹீஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நீங்கள் வந்து அப்பா அம்மா வந்து சாய் ஃபோல்டில் இருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ ஃபார் யுவர் சைல்டு ஆல்சோ, டஸ் யுவர் சைல்டு ஆல்சோ சேம்? மை சைல்ட் பிளேஸ் வயலின். ஓகே, ஐ எம் டீச்சிங் ஹிம் பஜன்ஸ் அஸ் வெல். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்போ வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி போயிட்டுருக்கு. பட் நான் எப்போ பஜன்ஸ் பண்ணாலும் ஹி பேஷண்ட்டாக உட்காந்து கேட்பான். அதே சமயம் கோவிலுக்கெல்லாம் நான் கூட்டின்னு போனேன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையா ஹி பிலீவ்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஹி இஸ் அதாவது ஃபெய்த் இன் காட் ஃபார் ஹிம் நம்ம தான் சொல்லி தரணும். ஸோ வீல் ஹாவ் டு இன்கல்கேட் தட். அது அவனுக்கு அவனுக்கும் இருக்கு ஃபேமிலியில. Does he attend Balavikas? I'm planning to put him in Balavikas. So normally problems வரும்போது அவர் எனக்கு ஒரு அவர் எப்பவுமே வருவார் கனவுல. ஸோ தீஸ் டூ திங்ஸ் பிஃபோர் before me wondering what to do. So ஒரு டவுட் ஒரு அந்த மாதிரி ஒரு இருந்தா எனக்கு ஒரு சைன் கொடுப்பார். நீ எனக்கு என்ன மறந்துடுற அடிக்கடி, எனக்கு இந்த மாதிரி பெருசா ஒரு படம் காமிச்சாதான் நீ குவாய்டா இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐ யூஸ் டு ஹாவ் தட் ஃபீலிங். அதான் பண்ணுவார் எனக்கு. ஸோ அது கொஞ்சம் ஒன்ஸ் அந்த ஃபெய்த் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கப்புறம் ஹீ ஸ்டாப்ட், பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓகே, நவ் தட் யூ ஆர் கான்ஃபிடென்ட், நான் இருக்கேன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி நான் இல்லை இல்லை நீ ஐயோ நீ டவுட் பண்ணுற போது அப்போதான் பக்தி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகரிக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை டெஸ்ட்டும் ஜாஸ்தியாக கொடுப்பேன். ஸோ தட் நம்ம வந்து அதை வந்து தாங்கிக்கிறோமா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவர் நின்றுட்டு பார்க்குறாரு. கடைசியில வந்து எல்லாத்தையும் எடுத்துருவாரு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்மள வந்து என்ன பண்ற பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல. ஐ அம் வெரி ஹாப்பி. அதாவது நான் சொல்றேன், கஷ்டம் வந்தா நான் வந்து இப்போ முன்ன மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறத பிளான் தர் என்னமோ பண்ற ஓகே அப்படின்ட்டு போயிடுவேன். கஷ்டம் நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு தானே அப்படிங்கும் போது வெரி மச் இல்ல ரொம்ப ஃபாஸ்டா ஐ திங்க்ஸ் இட் திங்ஸ் தட் ஹேப்பன் டு மீ ஐ ஹாவ் டு சே. அப்புறம் பஜன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பித்தேன் நான் தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஸ்ரத்தையா. அதுக்கப்புறம் இந்த 9 வார அந்த அவரோட விரத் பூஜாவும் ஐ ஸ்டார்டட். அதுலேயும் எனக்கு நல்ல பலன் கிடைச்சது. பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ இதெல்லாம் வந்து வென் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ட்ரபிள் இன் மை மேரேஜ். அவரை பற்றி பாட பாட எனக்கு மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். எனக்கு ஆற்றுல கூட சொல்ல நான் பஜன் பாடுறேன்னு ஐ வில் க்ளோஸ் ஆல் த டோர்ஸ். நான் அவர் மற்றும் தான். ஸோ பாட்டுக்கு ஒரு 2-3 பாட்டு அவரோட ஃபேவரட். ஹீ ஆல்சோ டெல்ஸ் மீ ஆன் கனவுல வந்து சில பாட்டு நான் பாடுவேன் பஜன்ஸ். அதை தான் நான் அடுத்த நாள் பாடுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியும் கிடையாது. அவர் வந்து சொல்லுவார் என்ன பாட்டு
I sing a lot for him in my dream. You must sing for us now also because he'll be listening definitely. Definitely. So, andha madri bhajans na kanavula paadito, then I start with that bhajan in the morning on Thursday. So, mostly Wednesday night, brother, enna paattu paadanum appadinaala avar vandha enakku indication kuduthuruvar. So, I'll start with that. So, nariya vandu avar nera vandu sollanum illa. It will immediately strike you that this is what he wants you to do. அப்படி பண்ணும்போது ஒரு வாட்டி வந்து இன்னொரு குறை இருந்தது. ஷிரடி போவே இல்லை நம்ம, அது எல்லாரும் லெஃப்ட் ரைட் சென்டர் போயிட்டு இருக்கா ஷிரடி, நம்ம மட்டும் ஷிரடி போவே இல்லை. ஏன்னா சச்சரிதா வந்து படிக்கும் போது வந்து நடுவில் வந்து ஐ யூஸ் டு திங்க், ஆஹா அந்த காலத்தில் இவெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கா, அவரோட கூட இருந்து சேவை பண்ணுறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கா, நமக்கு ஷிரடியே போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு every chapter I cry, every chapter I get shaken up, and I think that was also a kind of a release nanikira. As you read his story, your karma gets released nanikira, you become a lighter. And the naal vandu padikalena enakku adhu enmo complete agadhu. So every chapter I read I get a revelation. So each every time I read it, it's different. Andha maadhiri vishayangal na enakku, and plus edhaavadhu oru ஏதாவது ஒன்றுக்கு வந்து ஐம் லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ் வச்சுக்கோங்க, அது எனக்கு வந்து ஐ கெட் ஐ இமீடியட்லி கெட் தட் ஆன்சர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மை ரீடிங். நடுவில் இருக்கும்போது யுரேக்கா மாதிரி இப்படினால தான் நான் இப்படி நடந்தது, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதான் ஆன்சர்ஸ் லைஸ் வித்இன் இல்லையா. ஸோ நமக்கு உள்ளதே அவர் சொல்லிட்டு இருக்க மாதிரி, ஸோ நமக்கு உள்ளதான் இருக்கார், யூனோ ஹீஸ் வித்இன் ஆர் ஹார்ட்ஸ்ன்றது வந்து அதெல்லாம். Those episodes are very very overwhelming for me because unnume oru I still remember oru phone panni ena nanu en kolandiyum neenga oru 1 month neenga enakku oru edam thangarthu kodutena na vandu enakku innoru 2 months la enakku vela kadichirum, I'll be able to repay la pesirken nanu. Still remember those conversations. Anna adigalam pesinadu, now he's put me in such a house, it's a total miracle by itself. And ipo andathla or 20 per thangalam, 20 of them in such a big house, and appo veetukulla pogumbodhu theriyuma poite ulle poite eppadi na andha veeta paathupen eppadi na ella vaanguven yosikkumbodhu, within 1 month I got a job, so he took care of my sustenance. அதுக்கப்புறம் வந்து இட் புட் மீ இன் சச் அ பிளேஸ் வேர் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஒன் மோர் ஃபேமிலி ஆல்சோ, அந்த அளவுக்கு என்னை பார்த்துட்டார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? ஸோ இது வந்து அதான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுத்து என் மேலே இல்லை அவர் மேலே. ஓகே, கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் இட் இஸ் கான்ஃபிடென்ஸ் இன் மை குரு, இன் மை காட். ஸோ அவர் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுனால தான் ஐம் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப். ஆ ஓகே, என்ன இப்போ இதாகிடுதா, சரி ஓகே அவர் பார்த்தார், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்து எனக்கு எப்பயோ வந்தாச்சு. அதில் நான் அஞ்சஸ் மூவிங் தேர்ஸ் நோ லுக்கிங் பேக் வித் ஹிம், நோ முடிஞ்சாச்சு போயிட்டே இருமா அப்படின்ற மாதிரி ஒரு இட்ஸ் ஜஸ்ட் தட் வி ஹவ் டு ஷேர் அவர் கிராட்டிடியூட் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல்சோ இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா வென் மாலினி டோல்ட் மீ திஸ் எத்தனை பேர் கூடி வருவார் இருக்கு இல்லை, ஹவு மெனி பீப்புள் வில் ஹாவ் சோ மெனி திங்ஸ் டு சே ஆன் த சேனல். நீங்க ஐ திங்க் ஒன் அவர் டு பி ஆனஸ்ட் இட்ஸ் நாட் எனஃப் பிகாஸ் அது நீங்க ஐ டோன்ட் நோ மேபி யூ ஹாவ் டு டூ மல்டிபிள் எபிசோட்ஸ் ஆன் கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஈச் ஒன் ஸ்டோரிஸ் ஆர் சோ மச் பிகாஸ் இன் தேர் லைஃப்ஸ் ஹீ இஸ் டன் சோ மச் ஃபார் தெம் தட் இட் இஸ் லுக்கிங் பேக் தீஸ் ஆல் லுக் லைக் அப்பா நிஜமாவே இது ட்ரீம் மாதிரி இருக்கு, இது கனவு மாதிரி இருக்கு, நிஜமாவே நடந்ததா அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து க்ளோஸா எடுத்துட்டு வந்திருக்காரு எல்லாரையுமே. அண்ட் த ஹோல் வேர்ல்டு இஸ் யூனோ 96th பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நம்மளுக்கு எல்லாம் சொல்லணுமா, அவாவா வெயிட் பண்ணிட்டு இருக்கா சுவாமிக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன், நான் எப்படி வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற முறையில பார்க்கும்போது இட் இஸ் சம்திங் தட் வி ரியலி ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஃபார். So I would like to hear from you, especially on your music front as well. So on the music front la vandu neenga vandu formula vandu training vandu
I felt Swami Kagave in the Koral Kutta Marga, because Appa was doing extremely well, bhajans la, and the Sai Samathi leader of Appa. So you had a big bhajan group in Muscat. Athe kittadhan kathinde, appa college la la nariya paadi irukke, competitions la la, if you take part in one prizes also. So Shiridi vandu pogala appdin sollittu I was a little disappointed, ellarum poyindruka, gate gate vaalna vandu Shiridi poyindruka. So enoda friends ellarume vandu naanga ipo dhaan Shiridi poyittu vandhom sollumbodhu na yosippen, na ivlo sacharitha book ellam padikiren, avaroda idu vrat padikiren, avarkaga paadren, oru vaati kuda enna yen Shiridi kubla matengara sollittu romba yoshinen, upset um dhaan, but yoshinen naanu. உடனே வந்து பெல் அடிச்சது, ஆத்துல. சோ கதவை திறந்தா என் கசின் வந்து என் கையில பாபா விக்ரமும் ஷிரடி பிரசாத் வந்து கையில கொடுத்துட்டு ஷிரடி போனடினேத்து உன் ஞாபகம் வந்தது, அதனால தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், இந்தா புரிய அப்படின்னு. சோ என்ன அதுக்கப்புறம் அந்த எபிசோட்ல படிக்கிற ஷிரடி போகணும்னு அவசியம் இல்லை, நான் எங்க என்னோட பக்தர் இருக்காலும் நாங்க வந்து நான் வந்தா வாழ்க்கை என்னோட இது மிரக்கல். சோ திஸ் வாஸ் அந்த எபிசோட் தானே என்னோட பிரசாதத்தை நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ன
Ipo Neela, it would be nice if you can sing a bhajan for us. And of course, needless to add, Swami will be listening. Okay, so can we start? Yeah, enakku enna mind la thonrudhu appadina enakku thanks sollanum. So adukku oru bhajan avarku kandipa na paadu ipo romba adhu dhaan paadren mostly kekkuradhu illa kekkuradhu kammiya irukku ipo. So adanalai I would like to sing koti pranam for him. कोटि प्रणाम शत कोटि प्रणाम हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम कोटि प्रणाम शत कोटि प्रणाम हे दीननाथ साई राम तुम हो भक्तों की युग अवतारा तुम हो भक्तों की युग अवतारा तुम हो नंदा नंदा की लाला पतिपुरी हे साई गोपाला पतिपुरी हे साई गोपाला हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम इट वाज सच अ ब्यूटीफुल भजन इन फैक्ट इट्स वन ऑफ माय फेवरेट्स என்னதா சொன்னாலும் கோடி பிரணாம் சொன்னா பத்தாது அதுக்கு மேல ஒரு ஃபிகர் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த கோடி பிரணாம்க்கு மேல சொல்லிப்போம் பட் நமக்கு வந்து கோடி பிரணாம் தான் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு சோ அந்த வகையில இட் வாஸ் ப்யூட்டிஃபுல்லி சாங் ரெண்டர்ட் பை யூ Yes, it's also your parents, your atte's blessings. You know, the part in the lineage, when that will cover it. So we're very grateful today, and I thank you from the bottom of my heart that you've been able to make it today, Sai Ram. So, idham agri vande namma nariya programs kondu varuvom. So, ningalla vande subscribe panni, like panni,
கமெண்ட்டும் பண்ணிட்டு கிளிக் த பெல் ஐகான் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அடுத்த வீடியோ ப்ரோக்ராம் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவளுடன் காத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் பதிஞ்சுக்கோங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும். இந்த மாதிரி மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் வந்து இந்த டியூரிங் திஸ் கொரோனா பீரியட், இந்த ஒமிக்ரான் இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிலீஃப் தட் எஸ் வி ஹாவ் அ சேவியர் அண்ட் ஆர் லைஃப்ஸ் ஆர் யூனோ என்ன சொல்கிறது, பகவான் நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வந்து செலுத்துறதுக்கு இது ஒரு பாதையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உற்சாகமும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபெயில் டு காண்டாக்ட் அஸ். ஓகே, விட் லவ் டு ஹாவ் யூ ஆன் த ஷோ. தேங்க்யூ. சாய்ராம்.